ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைவான பேமெண்ட் ப்ரூஃப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து என்னோடய ஃப்ரீ ஃபயர் அடிக்கிறது டைமண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். என்ன ரீசனாக வந்து இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், பட் வந்து இன்றைக்கி வந்து லைவான பேமெண்ட் ப்ரூஃப் நான் ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் எந்த ஒரு பேடிஎம் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் அடிக்கு நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் வாங்கிக்க முடியும். அது வேணாம் அப்படின்னா கூகுள் பிளே கிப்பாட் நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். எல்லா விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வாங்குற, அதாவது இப்போ நான் வித்ரா பண்ணது எக்ஸ்ட்ரா போனஸும் தனியாக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான வீடியோ இந்த வீடியோ இருக்கும், கம்பல்சரி அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், அதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போக மாட்டேது, அதனால் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்களே பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒல்லை அப்படின்னா டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோ போட்டால் உடனே டெலகிராம் ஷேர் பண்ணி அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் வந்து எந்த வீடியோ போட்டால் லைவான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் டெலகிராம் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா கம்பல்சரி டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் ஒரு லிங்க் வந்து இந்த வீடியோ இங்கே கொடுக்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பொறுத்தவரைக்கும் டெய்லி வந்து எப்படி ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது, கூகுள் ப்ளே கிளிப்கார்டு எப்படி வாங்குறது சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் மறக்காமல் டச் பண்ணிட்டு ஆல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஏன்னா லைக் அதிகமாக வர வரதான் வந்து எனக்கு அதிகமான வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக எப்படி வந்து ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது சொல்லி பார்க்கலாம். திருப்பி சொல்கிறேன், இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டுட்டோம், பட் இன்றைக்கி லைவான பேமெண்ட் ஷோ பண்ணி காமிக்கணும், அதுவும் ஃப்ரீ ஃபயருக்கு டேட்டா வித்ரா பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள், வந்து 420 டைமண்ட், எந்த ஒரு கிரின்ஷாட் எதுவுமே இல்லை, நீங்களே பார்த்துக்கிறீங்க, ஓகேவா? 420 டைமண்ட் என்ட இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதில் எவ்வளோ டைமண்ட் உங்களுக்கு வித்ரா பண்ணி காமிக்க போகிறேன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கறோம். நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பார்க்காம போயிடுறீங்க, அதில் நிறைய பேருக்கு புரியாமல் போயிடுது, நிறைய நல்ல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் விட்டுறீங்க, ஓகேவா? அதெல்லாம் கம்பல்சரி அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம அந்த அப்ளிகேஷன் நேம் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது லைவான வித்ரா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன ரீசனாக வந்து ரீசெண்டாக தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இதில் வந்து டேரெக்டாக அவங்களுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் வாங்கிக்க முடியும். அதுவும் பாருங்கள், நீங்கள் 310 டைமண்டுக்கு நீங்கள் வந்து இதில் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 13 டைமண்ட் கிடைக்கும். எந்த ஒரு ரூபாட செலவு பண்ணாமல் நீங்கள் இதிலே வந்து நம்ம காயின்ஸை ஏர்ன் பண்ணி அதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லை, வேலட் கோடுக்கு யூஸ் பண்ணி வந்து கூகுள் ப்ளே கிளிப்கார்ட் உட்பட கொடுத்துருக்கோம், அது நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து இப்போ வந்து இந்த 310 டைமண்டை தான் உங்களை வித்ரா பண்ணி காமிக்க போகிறேன், ஓகே? எப்படி தர்றாங்க டைமண்ட், எவ்வளோ போனஸ் தர்றாங்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஒரு ரூபாட செலவு இல்லாமல் அதான் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவு அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு கடைசியாக வந்து லைவ் ஆனவங்க வித்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோங்களை கொடுக்குறேன். ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகும் என்டர்பேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். வந்தவுடனே இங்கே வந்து கண்டினியூ வித் ஜிமெயில், உங்களுடைய ஜிமெயில் மூலம் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். உள்ளே வந்து அவங்க மெயின் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பான். இங்கே வந்து கலெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கலெக்ட்ஸை வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டுருக்கும். ஒரு சில டாஸ்க் நீங்கள் முடிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு முடிச்சு அவங்க கலெக்ட் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு லக்கி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலம் அது மூலம் உங்களுக்கு காயின்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வே பண்ணுறது வந்து உங்களுக்கு ஸ்பின் வீல் பண்ணுறது ஒரு கேம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான். அந்த ரெண்டு கேம்ஸ் மூலம் நீங்கள் இது பண்ணுற எல்லா விதமான காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இங்கே வந்து ரெண்டு விதமான கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து கோல்டு காயின் ஒரு சிப்ஸ், ரெண்டே வந்து நம்ம ஏர்ன் பண்ணி தனித்தனியாக வித்ரா பண்ணிக்கிற முடியும். நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் இங்கே வந்து ஏர்ன் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கா, டச் பண்ணால் போதும். இதுக்கு வந்து நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் ஓரளவு சொல்கிறேன், ஏன்னா இதை பற்றி நான் முன்னாடி வீடியோ போட்டுட்டு அதான் ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் இத்தனை லெவல் ரீச் பண்ணினா இவ்வளோ காயின்ஸ், இத்தனை லெவல் ரீச் பண்ணால் இத்தனை காயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாக டைமண்ட் வாங்கிக்கிற போகிறோம், ஓகேவா? ஓகே, இதே போல் வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்தா எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் கோல்டு காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதே வந்து சிப்ஸு ஏர்ன் பண்ண சொல்லி பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் வந்து அதுலேயும் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும், ஓகே? அதே போல் வந்து நீங்கள் சர்வே எல்லாம் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற வந்து உங்களுக்கு வந்து கோல்டு காயின் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அந்த ஜிப் அதாவது கிடைக்கும், உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவாங்க, ஓகே? ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்க, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 35 கோல்டு கிடச்சிருக்கு, அது டேரெக்டாக என்னோடய வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. இதே போல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்பின் பண்ணுறது கேம்ஸ் விளையாடுறது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலம் வந்து ஈஸியாகவே நீங்கள் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அடுத்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்வைட் கொடுத்துருக்காங்க. இன்வைட் நீங்கள் டச் பண்ணுங்கள், ஒரு ஆள் நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்களுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்க, 3000 காயின்ஸ் வந்து கோல்டு காயின் கிடைக்கிறா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கலெக்ட் கொடுத்துருக்கேன், டோட்டலாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற காயின்ஸ் எல்லாம் இங்கே ஆட் ஆகும். இதை நீங்கள் கலெக்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் வேலெட்ல ஆட் பண்ணிடும், ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் எப்படி வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஓப்பன் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள், இங்கே வந்து ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க.
இங்கே தான் வித்ட்ரா பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டே என்னோட ஃப்ரீ ஃபயரில் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு எத்தனை டைமண்ட் இருக்குன்னு சொல்லி, இப்போ நான் லைவாக வித்ரா பண்ணி காமிக்கணும் எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 310 டைமண்டுக்கு நீங்கள் பண்ணோம்னா 420,000 காயின் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கிற முடியும். இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இதை டச் பண்ணுறேன். ஓகே, டச் பண்ண வந்து இப்போ வந்து என்னுடைய பிளே ரெடி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல என்னோடய ஐடியா அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டேன் என்னோடய ஐடியா கொடுத்துட்டேன். கீழே வந்து நான் வந்து இப்போ வந்து பை பண்ண போகிறேன். ஓகே, பை பண்ணி அந்த 310 டைமண்ட் வந்து என்னோடய ஐடிக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் பையன் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். வந்து கொடுத்தா போதும், கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். எனக்கு பாருங்கள் வந்து நம்மளுடைய இது வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோம், அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து உங்கள் டோட்டலாக வந்து எல்லாமே இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பெண்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஷோ ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா நம்மளோட ஐடிலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு டைமண்ட் வந்து கொடுத்துருவோம். அதிகபட்சம் கம்மியான இடத்துல கொடுத்துருவோம். எவ்வளோ சீக்கிரம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு டைமண்ட் வந்து உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னோடய ஐடி கொடுத்து நான் வந்து 310 டைமண்ட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் லைவாக உங்களுக்கு நான் வித்ரா பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே வந்து கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. இதில் இன்னொரு ஆஃபர் நான் உங்களுக்கு சொல்ல மாதிரி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து 310 டைமண்ட் ரீசார்ஜ் அதாவது ரீடம் பண்ணிங்க, வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 13% போனஸ்மாக கொடுத்துருப்போம். அது கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து ஒரு சில டைம் ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ 310 டைமண்டுக்கு வந்து வித்ரா கொடுக்குறீங்கன்னா அது டவுல் மடங்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து டவுல் மடங்காக கிடச்சிருக்கு, அது லைவாக நான் ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய ரூபா மாட்டீங்க. நம்ம 310 டைமண்ட் கொடுத்தோம், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டேரெக்டாக எனக்கு வந்து என்னோடய ஃப்ரீ ஃபயர் போயிடுச்சு. நம்ம ஓப்பனிங் சொல்லியிருந்த வீடியோ வந்து 420 டைமண்ட் வச்சு நான் வீடியோ லைவாக ஷோ பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து 310 டைமண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 310 டைமண்ட், 620 டைமண்ட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. எனக்கு டோட்டலாக வந்து என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஏறிச்சு, அது லைவாக நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து டேரெக்டாக ஃப்ரீ ஃபயர் ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஒரு சூப்பர் அப்ளிகேஷன், யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் பக்காவாக பேமெண்ட் கொடுத்துட்டா உங்கள் டேரெக்டாக உங்கள் ஃப்ரீ ஃபயர் அடிக்க நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா வந்து ரஃபல் பண்ணலாம். ஒரு ரஃபலுக்கு வந்து 3000 கோல்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் கம்பல்ஸு இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இதை ரஃபலும் அதிகமாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேம்ஸ் விளையாடுங்க, எல்லாத்தையும் பண்ணவங்களும் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால் அந்த ஓரளவு உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்ல விரும்பல. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்காதவங்க கம்பல்ஸ் இதுக்கு முன்னே செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் ஃபுல்லாக எப்படிலாம் ஏர்ன் பண்ண சொல்லி ஃபுல்லாக வீடியோ போட்டு நான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 420 டைமண்ட் வச்சு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ டோட்டலாக எனக்கு வந்து டவுல் மடங்கு 310 டைமண்ட் டவுல் மடங்கு கொடுத்துருக்கேன். அப்படியே 310 620 டைமண்ட் கொடுத்துருக்கோம். அதை போய் வாங்க ஃப்ரீ ஃபயரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணுறோம், லைவாக தான் ஷோ பண்ணுறோம். எந்த ஒரு கிரீன் ஷாட்டும் நீங்களே பார்த்துக்கிறீங்க. ஓகேவா, இப்போ லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணால் தெரியும் நமக்கு எத்தனை டைமண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ்க்குள்ள வந்துட்டு அவனை கிளிக் பண்ணி பாரு. இங்கே ரிசீவ் ஆயிரு பாருங்க, 1040 டைமண்ட். எந்த ஒரு கிரீன் ஷாட்டு மேலே லைவாக தான் ஷோ பண்ணுறேன். நீங்களே பார்த்து கிரீன் ஷாட் நினச்சிக்கிறேன், கிரீன் ஷாட்லாம் லைவாக தான் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 420 டைமண்ட் வச்சு நம்ம வந்து உள்ளே வந்தோம். பட் நான் வித்ரா பண்ணி அதிகபட்சம் 1 டேக்குள்ளே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு இன்சன்ட்டில் அந்த ஈவினிங் காலில் பண்ணேன், எனக்கு ஈவினிங்கில் ரிசீவ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், 1040 டைமண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தது. ஆனால் கம்பல்சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 310 டைமண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 13% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டவுல் மடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு டைம் தான் பண்ணேன், எனக்கு வந்து 620 டைம் கொடுத்துருக்காங்க. லைவாக நான் ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஈஸியாக வந்து இல்லை வாங்கிக்கிறட்டும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து டேரெக்டாக டைம் நான் ஜெனிவா கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கூட அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இமே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.